श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्तायतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभ्रतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे। यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। புறத்தாழ்வான் பெருமாளுடைய திரு கரங்களை இதுவரைக்கும் மங்களாசாசனம் பண்ணார். அதில் கடைசியில் திரு கரங்களை மங்களாசாசனம் பண்ண பிறகு திவ்யாயுதங்களை மங்களாசாசனம் பண்ணார். ஏன்னா அந்த திருக்கரங்களில் ஏந்தி இருக்கு திவ்யாயுதங்கள். அப்படி அந்த திவ்யாயுதங்களை மங்களாசாசனம் பண்ணிச்சு. கடைசியில் சொல்கிறார், ஏத்தீனாம் அதிபதய சதா கிமேதானு சோபார்த்தம் வரத விபர்ஷி ஹர்ஷதோவா. இப்படி இந்த திவ்யாயுதங்கள்லாம் நீர் ஏந்தின்னு இருக்கிற, நீர் ஏந்தின்னு இருக்கிறது அவைகளுக்கு ஒரு சோபையை கொடுக்கறதுக்காகவா, அல்லது உமக்கு ஒரு சந்தோஷமா, ஏந்தின்னு நின்றாக்க உமக்கு ஒரு சந்தோஷமா, எதுக்காக நீர் ஏந்தின்னு நிற்கிறேன் கேட்கிறேன். இது ரெண்டு தான் காரணம் இருக்க முடியும், வேற எதுவும் காரணம் கிடையாது. என்ன பெருமாள் சங்கல்பத்தினாலேயே எல்லாரையும் துஷ்ட நிகிரகணம் பண்றதுன்றது பெருமாளால முடியும். யாரெல்லாம் எம்பருமான அணுகிறவர்களாக இருந்திருக்காளோ அவ எல்லாருக்கும் ஏதேனோ ஒரு சிரமம் ஏற்பட்டதுன்னாக்கா அந்த சிரமத்தை பெருமாள் நினைச்சாருனாக்கா நினைச்ச மாத்திரத்தினாலேயே போக்கடிக்க முடியும். அதுக்காக ஆயுதம்லாம் ஏந்தி ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த ஆயுதங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, பெருமாளுக்கு திருவாபரண ரீதியில் இருந்துட்டுருக்கு, அலங்காரமாக இருந்துட்டுருக்கு. ஆகையில் இந்த அலங்காரமாக இருந்துட்டுருக்கிறது, அப்போ அலங்காரமாக இருக்குன்னாக்க அங்கேயும் ஒரு பெரிய ஒரு சங்கடம் ஏற்படும். அலங்காரமாக இருக்குன்னாக்க இந்த ஆயுதத்தினால பெருமாளுக்கு அழகாக இல்லை, பெருமாளை அடைஞ்சதுனால அந்த ஆயுதங்களுக்கு அழகா என்ன கேட்டவானுங்க. நிச்சயம் சொல்றேன், ஆயுதம் இருந்தாலும் இல்லாட்டாலும் பெருமாள் அழகாக தான் எழுந்துட்டு இருக்கு, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இந்த எம்பெருமான அடைஞ்சதுனால அந்த பெருமாளுக்கு அழகு, அதுதான் எங்கள் விசேஷம். சுவாமி தேசிகன் தேவநாயக்கி பஞ்சாசத்தில் சாய்க்கிறார், இந்த ஆயுதங்கள்லாம் பெருமாள் பூஷாயுதை ரதிகதம் நிஜ காந்தி ஹேதோஹோ பக்தம் பிரியாபிகி அனிமேஷ விலோச்சனாபிகி பிரத்யங்க பூர்ண சுஷமா சுபகம் வபுஸ்தே திருஷ்டுவா திருஷோ விபுதநாத நதிருப்பியதோமே. இந்த பெருமாளுடைய தேவநாதனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்கிறேதான் சுவாமி தேசிகன். இவ்வளோ நாய் சேவிச்சாலும் திருப்தியே வரலையா, என்ன அப்படின்னா அதில் விசேஷம் இருக்கு. பிரத்யங்க பூர்ண சுஷமா விபு சுபகம் வபுஸ்தே, இப்படி ஒவ்வொரு அங்கமும் ஆச்சரியமான இருக்கு. திருமேனியில் ஒரு எம்பெருமானுடைய திவ்யாவயவங்கள் எல்லாம் என்னையே பாரு என்னையே பாருன்ற மாதிரி, என்னையே சேவி என்னையே சேவின்ற மாதிரி இருந்துட்டு இருக்கு. பூஷாயுதை ரதிகதம் நிஜகாந்தி ஹேதோகன்ன இந்த பூஷணங்கள் ஆயுதங்கள் எல்லாம் தேவநாதன அடைஞ்சதுக்கு காரணம் என்னன்னா நிஜகாந்தி ஹேதோகன், அவைகளுக்கு ஒரு சோபையை ஏற்படுத்திக்கிறதுக்காக தான். வெளிநாட்டை பத்தி கேட்கிறவளே கிடையாது. ஆகையால் இந்த இடத்துல சோபார்த்தம்னாக்கா அந்த ஆயுதங்களுடைய சோபைக்காக, பெருமாளுடைய சோபைக்காக இல்லை, பெருமாளை அடைஞ்சு நிறம் பெற்றன அந்த ஆயுதங்கள் ரத்துக்கு சொன்னார். ஹர்ஷத்துவான்னு சொல்லி சொல்ற யாருக்கு சந்தோஷம், பெருமாளுக்கு சந்தோஷமா? பெருமாளுக்கு சந்தோஷம் எப்படின்னு கேட்டோம்னா, நம்ம சில சமயங்களில் பார்ப்போம், நம்ம குழந்தைகளை நாம் யானை மாதிரி நாம் கவுந்துட்டு நம்ம மேலே உட்காந்து வச்சுட்டு குழந்தைகளை நாம் போவோம். இது எதுக்காக பண்ணுறோம்னா, அந்த குழந்தைகளுக்கு நம்ம நாம் அந்த குழந்தைகளை ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்காக பண்ணுறோம், அதே சமயத்தில் நமக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறது.
தன்னை ஆசிரித்து தனக்கே கைங்கரியம் பண்ணி கொண்டு தன்னுடைய இச்ச தன்னுடைய இங்கிதங்களை பெருமாள் என்ன நினைக்கிறேன்றத புரிஞ்சுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி கைங்கரியங்கள்லாம் பண்ற இந்த திவ்யாயுதங்களுக்கு நாம் பண்ணக்கூடிய ஒரு செயல், அதாவது தன்னையே எப்பவுமே நினைச்சிருந்து தனக்கு கைங்கரியம் பண்றதையே புருஷார்த்தமா நினைச்சிருக்கிற நித்தியசூரிகளாக இருந்திருக்கிற இந்த திவ்யாயுதங்களுக்காக தாம் பண்ணக்கூடியது என்னன்னா ஹர்ஷத்தோ பிபர்ஷி சந்தோஷமா அவைகளை தாங்கிட்டு இருக்கிறது. இப்படி பண்ணிட்டு இருக்கிறது இதுதான் பெருமாளுக்கு சந்தோஷமா இருந்திருக்கான். அதுக்காக தூக்கிட்டு நிக்கிறாராம் எல்லா திவ்யாயுதங்களையும் சொல்லி சொன்னார். ஆயுதங்களை சொன்னார் இந்த பெருமாள் ஆயுதங்கள் சாத்தின் இருக்கார். இங்க வந்து ரெண்டு பக்கமும் சங்க சக்கரம் எல்லாம் சாத்தின்றிருக்க சமர்ப்பிச்சின்றிருக்கார். இப்படிப்பட்ட ஒரு அழகோடு எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான சேவிக்கிறார். அப்படி எம்பெருமானுடைய ரெண்டு திருக்கைகளுக்கு நடுவில் இருக்கிற திருமார்பு கண்ணுல படுறது ஆழ்வானுக்கு. அப்போ அந்த திருமார்பை மங்களாசாசனம் பண்ண ஆரம்பிக்கிறார். கிந்தா துர்ககன விதான மாதிருகா பூத்து வக்ஷஸ்தே வரத வரேண்யயத்ர நாம பத்மாயா முகமத கௌஸ்துபஷ்ட ஜாதோ சந்திராகா உடுநிகராயதே துஹாரஹா. அழ்வானுடைய சீசக்திகள் எல்லாம் ஒரு தனி மகத்துவம் வாய்ந்தவை. அவருக்கு ஒரு உபமானம் சொல்லணும்னு சொன்னோம்னாக்கா அது வேதாந்த அர்த்தங்களை கொண்டுதான் உபமானம் சொல்லுவார். பெரிய கவி அது அப்படியே ரெண்டு விதமாகவும் கொண்டு வருவேன், வேதாந்த அர்த்தங்களையும் கொண்டு வருவேன். அப்படியே ஒரு கவிக்கே இருக்கக்கூடிய எண்ணங்களும் அப்படியே ஓடும் ஆழ்வானுக்கு. பெருமாளுடைய திருமார்பை பார்க்கிற அதை சேவிக்கிறேன். அந்த சேவித்த உடனே அவருக்கு சில எண்ணங்கள்லாம் தோன்றது. அந்த எண்ணங்களை தான் இந்த ஸ்லோகத்தினால இந்த 48வது ஸ்லோகத்தினால வெளிப்படுத்துற தேவபெருமான சம்போதனம் பண்றார். வரத வரேண்யா அப்படின்னு ரெண்டு சம்போதனம் சொல்ற. வரத வரேண்யான்னு சொல்லிச்சு, வரேண்யா அப்படின்னு சொல்லிச்சு, ரெண்டுமே சம்போதனம் தான். வரேண்யன்னா என்ன அர்த்தம், வரதன்னா என்ன அர்த்தம்னா வரதன்னா கொடுக்குறவர், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துட்டுருக்கார். ஆகையில் அவர் கொடுக்கணும்னா தேவபெருமானிடத்தில் பிரார்த்தனை பண்ணணும், அவர் கொடுக்கணும். ஆகையா தான் அதில் சந்தேகமே இல்லை. வரேண்ய என்கிற சப்தத்துக்கு எல்லாராலும் போற்றப்படும், எல்லாராலும் விரும்பப்படும், எல்லாராலும் கொண்டாடப்படும்னு அர்த்தம். வரேண்யன்னா மிகச்சிறந்ததான குணங்களை உடையவராக இருக்கிறதுனாலதான் எல்லாராலும் போற்றப்படுபவராக இருந்துட்டுருக்கார். எல்லாரும் அந்த தேவபெருமான் தேவபெருமான் தேவபெருமான்னா சேவிக்கணும் சேவிக்கணும்னு ஆசிரியர்களும் இதை சொல்லி ஒரு சம்போதனம் சொல்லி சொல்ற. வரதான்னு சொல்றது வேற விஷயம், வரேண்யான்னு சொல்றது தான் இங்க விசேஷம். இந்த தேவபெருமாள் சேவை இருக்க யாருக்குமே இல்லப்பா. அதாவது சில சமயங்கள்ல யாரும் பாகவதால் யாரும் தப்பா எடுத்துக்கூடாது. அவளுக்கு வரக்கூடிய ஒரு ஈடுபாடு, இந்த ஈடுபாடுல வரைச்சே சில சமயம் திருவேங்கன முடியாத ஈடுபாடு வரும், சில பேருக்கு ரங்கநாதனத்துல ஈடுபாடு வரும், சில பேருக்கு வரைச்சே தேவபெருமாளிடத்துல ஈடுபாடு வரும், சில பேருக்கு வரைச்சே அமுதனண்ட ஈடுபாடு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு சமயத்துல ஒரு ஈடுபாடு வரும். அதுல ஒன்றும் யாரும் குறை சொல்ல முடியாது. ஆனா எல்லா ஈடுபாடு வருது எதனால என்னக்கா, யாரிடத்துல என்ன தேவைப்படுத்த அதான் வரேன்யான்னு சொல்லி சொல்றேன். திருவேங்கல முடியாமத்துல நமக்கு ஈடுபட்டு இது காரணம் ரெண்டு மூணு விஷயம் பார்க்கணும். அவர் தயாநிதியாக எழுந்துள்ளிருக்க, அவருடைய கருணை கடலாக இருந்திருக்கிறதுனால அவரிடத்துல ஈடுபாடு வரதெல்லாம் ஒரு சாஸ்திரம் வாசிச்சவளுக்கு. சாஸ்திரம்லாம் வாசிக்கல, ஒன்றும் தெரியாதவளா இருந்துட்டுருக்கா, அதுக்கெல்லாம் திருவேங்கல முடியாண்ட ஒரு ஈடுபாடு வருது. ஏன் ஈடுபாடு வருது? நான் போய் திருவேங்கடம் நான் சொல்கிறேன், நான் என் பக்கத்தில் இருக்க வாழ்ந்த சொல்கிறேன், இருக்கோ என் தம்பிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத இருக்கு, என்ன பண்ணுறது, சரி நாம் என்ன பண்ண முடியும், ஒரு மஞ்சள் துணியில் ஒரு ரூபாய் எடுத்து முடிஞ்சு பெருமாள் சன்னதியில் சமர்ப்பித்து அதை திருவேங்கடமுடையானுக்கு சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி நாம் பிரார்த்தனை பண்ணிப்போம்ப்பா, திருவேங்கடமுடையான்னு நமக்கு அனுகிரகம் பண்ணுவோம்னு எனக்கு எங்கள் அம்மா சொல்கிறா.
அம்மா சொன்ன உடனே நான் அந்த காரியத்தை நான் பண்ணுறேன். பண்ணின உடனே இந்த உடம்பு குணமாயிடுறது. குணமான உடனே நான் அப்போது இதை கொண்டு போய் சமர்ப்பிக்கிறேன், எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், அந்த திருவேங்கடமுடையான் இப்படி நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு எப்போவுமே அவரிடத்துல கிருத்தஜ்ஞத்தையோடு நான் இருந்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், பக்கத்தில் யாருக்கான ஒரு கிரைசிஸ் வந்ததுன்னாக்கா அப்போ கேட்பாவா என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா, ரொம்ப இதாக இருக்கும். ஒன்றும் பண்ணுவானாண்டா, ஒரு மஞ்சள் துணியை எடுத்து அதில் 1 ரூபாய் எடுத்து முடிஞ்சு வச்சு பெருமாளை சேவிச்சு வளக்கேற்றி, பெருமாள் சிந்தையில் வளக்கேற்றி நீ பண்ணு எல்லாம் திருவேங்கட முடியான்னு நமக்கு எல்லாம் அர்ப்பணம் பண்ணிடுவேன்னு சொல்கிறோம். சொன்ன உடனே அவன் பண்ணுறான், இவன் சொல்லி அவன் சொல்லி இப்படி ஒவ்வொருத்தரா சொல்லி 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 ஒவ்வொருத்தருக்கும் தான் பெற்ற அனுகிரகத்தை நினைச்சு இத்தனை பேருக்கும் அனுகிரகம் வரணும்ன்றதுக்காக ஒவ்வொருத்தரா சொல்லி சொல்லி அத்தனை லட்சம் லட்சம் கோடான கோடி மக்கள் மொத்த பேரும் திருவேங்கட முடியான் திருவாசலில் நிற்கிறான். இப்போ அதில் பரம புருஷார்த்தம் இப்போ இத்தனை பேருக்கும் இருக்கிறதுனால தான் இதுதான் ஒரு ஈர்ப்புத்தன்மை எங்கள் திருவேங்கட முடியான். இதெல்லாம் எதுவுமே வேணாமா, தேவைப்படுமா? அப்படி போய் சேவிச்சா போடுவோம். சேவிச்ச உடனே அதில் அந்த திருவேங்கடமுடையான் அதாவது தேவப்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தினால ஒரு ஆகர்ஷணம் இல்லாதவள் ஈர்ப்படையாதவள் யாருமே இருக்க மாட்டா. எல்லாம் தேவப்பெருமாள் உற்சவம் தேவப்பெருமாள் எல்லாரும் கொண்டாடும்படியாக ஆயிடுவான். அப்போ அதை சொல்கிற வரேன்யா வரதா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ உங்களுடைய திருமார்பில் வக்ஷஸ்தே வரத வரேண்ய எத்திரநாம பத்மாய முகமத கௌஸ்துபஷ்டு ஜாதவு சந்திராக்கா ஒரு நிகராய தேது ஹாரஹா. திருமார்பம் மங்களாசாசனம் பண்ற அதை ரொம்ப பிரசித்தமாக இருந்திருக்க தேவப்பெருமாளுடைய திருமார்பில் பத்மாயாக முகம் அச கௌஸ்துபஷ்ட அந்த பெருமாள் அதாவது எப்பவுமே அகல்கில்லேன் இறையும் என்ன அலர்மேல் உங்க இறை மார்பான்னு சொல்லியிருக்கிற அப்படின்னால அந்த தேவப்பெருமாளுடைய திருமார்பில் எப்போ பெரிய பிராட்டியார் மகாலட்சுமி வீட்டு இருக்கிறார். தேவப்பெருமாளை சேவிச்சுமானாக்க எந்த சமயத்திலையும் திருமார்பு நாச்சியார் இல்லாத தேவப்பெருமாளை சேவிக்கவே முடியாது. அதுதான் சுவாரஸ்யமான விஷயம். யஜ்ஞோபவீதம் அரணால் திருமார்பு நாச்சியார் இதெல்லாம் இல்லாத, அதாவது திருமஞ்சன சமயத்திலையாவது இருக்கட்டும் இல்லை ஏகாந்தத்தில் பரியங்கத்தில் எழுந்துள்ள இருக்கிற அப்பயாவது இருக்கட்டும், எப்பவுமே தேவப்பெருமாளை பெருமாள் பிணாச்சியார் இல்லாத தெரிவிக்கவே முடியாது. அப்போ மகாலட்சுமி எப்பவும் பெருமாளை விட்டு பிரியாதவளாக இருந்துருக்கிற மகாலட்சுமி அவள் எங்கே எழுந்திருக்க, திருமார்பில் எழுந்துருளிருக்கா. சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணி ரங்கநாதனுடைய திருமார்பை சொல்லும்போது எப்பேற்பட்டதாக இருக்குது ரங்கநாதனுடைய திருமார்பு ஸ்ரீபதன் என்பார். அந்த பிராட்டி இருக்கிறதுனால அந்த மார்புக்கு ஒரு திருமார்புக்கு ஒரு ஏற்றம் உண்டாச்சும். ஆகையால பத்மாயாக முகம் பெரியவிராட்டியினுடைய முகம் அத்த, அதுக்கப்புறமா வேற என்ன இருக்கு அப்படின்னா பத்மாயாக முகம் அத்த கௌஸ்துபஷ்ட ஜாதகா அப்படின்னா கௌஸ்துபமணியும் இருந்துட்டு இருக்கான். அந்த ஒரு பக்கத்துல பார்த்தோம்னாக்க பெரியவிராட்டியாருடைய திருமுக மண்டலம் சேவையாது, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னாக்க கௌஸ்துபமணி ஸ்ரீ கௌஸ்துபமும் அந்த திருமார்பில் தான் இருந்துட்டுருக்கு. இது ரெண்டும் பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா சந்திராக்கஷ்ட சந்திராக்கௌ ஜாத்தௌ அப்படின்னா ஒரு பக்கம் பிராட்டி பிராட்டியினுடைய திருமுக மண்டலம், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னாக்க கௌஸ்துபம். இது ரெண்டையும் சேர்ந்து பார்த்தோம்னாக்க சூரியனும் சந்திரனும் ஒரே சமயத்தில் இருக்க மாதிரி இருக்கான். சூரியனும் சந்திரனும் ஒரே சமயத்தில் எப்பயானா இருக்குமான்னு எந்த ஊர்லேயும் பார்க்க முடியாது. சூரியனையும் சந்திரனையும் அதாவது சில சமயங்களில் சூரியனையும் சந்திரனையும் கூட ஒரே சமயத்தில் பார்க்கலாம். எப்போனாக்க இந்த பௌர்ணமி கழிச்சு வர சில தினங்களில் இந்த சந்திரோதயம் இருக்க அந்த சந்திரனுடைய அஸ்தமனம் கொஞ்சம் நாழியாகும், சூரியோதயம் மின்ன வந்துடும். அந்த சன்னிவேசங்களில் பார்த்தோம்னாக்க சூரியனுடைய பிரகாசம் இன்னும் ஏறுறதுக்கு முன்ன ஒரு பக்கத்தில் சந்திரனும் தம்பிடும். அந்த மாதிரி சூரியனையும் சந்திரனையும் ஒரு சமயத்தில் பார்க்கலாம், ஆனால் அந்த சந்திரனுடைய பிரகாசம் மொத்தம் சூரியன் வந்த உடனே இழந்துடும். அதுக்கு முன்ன சூரியன் இருக்கிறதுக்கு முன்ன இருந்த மாதிரி பிரகாசம் இருக்காது.
ஒரே மாதிரி பிரகாசத்தோட கூட சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடியது ரொம்ப நம்ம பார்க்கவே முடியாது. ஆனா இந்த இடத்துலதான் பெருமாளுடைய திருமார்புல சேவிச்சோம்னாக்க சூரியன் சந்திரன் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்கோம். இதுதான் இங்க விசேஷம். இதுல இப்ப யார் சூரியன் யார் சந்திரன்? திங்கள் திருமுகத்து செயலையார் என்று சொல்ற திங்கள் திருமுகமாக இருந்திருக்கிறது பிராட்டியினுடைய திருமுக மண்டலம். அப்ப பிராட்டியினுடைய திருமுக மண்டலம் இருக்கிறதுனால அவள் சந்திரன் ஆயிட்டா. ஸ்ரீ கௌஸ்துபம்ன்றது மணி ரத்னம், அதனுடைய பிரகாசம்ன்றது எவ்வளோ அப்படியே தேஜஸ், பிரமாதமான தேஜஸ், அதனால இப்படிப்பட்ட தேஜஸோடு இருக்கிறபடினால சூரியனா ஆயிட்டா. சுவாமி தேசிகன் மங்களாதாசனம் பண்ற தேவநாதிக பஞ்சாசத்துல நீலாச்சலோதித நிசாகர பாஸ்கராபே சாந்தாஹிதே துரபதே தவ சங்க சக்ரே பணேரமுஷ்ய பஜதாம் அபய பிரதஸ்ய பிரத்யாயனம் ஜெகதி பவயதஸ்வபூம் நீலாச்சலோதித நிசாகர பாஸ்கராபே. பெருமாள் சங்கம் சக்கரவர்த்தியும் சமர்ப்பிச்சுருக்கேதான். ஒரு பக்கத்துல பார்த்தோம்னாக்க சங்கத்தை பார்த்தோம்னா சந்திரனாட்ட இருந்தோம், இன்னொரு பக்கம் சக்கரத்தாழ்வார சேவிச்சோம்னாக்க சூரியனாட்ட இருந்திருக்கார். இவா ரெண்டு பேருமும் ஒரு மலையிலேருந்தான் உதயமாக, இந்த உதயத்தை பார்த்தோம்னாக்க பெருமாள் நீலாச்சலமாக இருந்திருக்கு. ஒரே சமயத்துல சந்திரனும் சூரியனும் ரெண்டு பேருடைய பிரகாசமும் துடிக்கூட குறைவில்லாமல் வந்து தோன்றின மாதிரி இருந்துட்டு இருக்கு பெருமாள் சங்க சக்கரத்தை சமர்ப்பிச்சுருக்கிறதுன்னு அங்க மங்களாசாசனம் பண்ற. இந்த அப்படியே நீல மரக்கத மலை மாதிரி இருந்துட்டு இருக்கிற திருமார்பு, இந்த திருமார்பல ரத்னமலையாக இருந்துட்டு இருக்கிற திருமார்பல பெருமாளுடைய ஸ்ரீகௌஸ்துபமும் ஒரு பக்கத்துல பார்த்தோம்னாக்க பெரிய பிராட்டியருமாக இருந்துட்டு இருக்கா. இவர் ரெண்டு பேரையும் சேவிச்சோம்னா ஒரே சமயத்துல சேவிக்கிற மாதிரி சந்திரனும் சூரியனும் சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கு. பரமபுர சோபானத்துல சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற மரதக சீலகல மனோகரமாய் மௌக்திக ஸ்ரீவத்ச கௌஸ்துப வனமாலா விராஜிதமாய் அலர்மேல் மங்கை இறையும் இறையும் மகளகில்லேன் என்று உறையும்படி அத்தியந்த போக்கியமான திருமார்பை அனுபவித்து அத்தியந்த போக்கியமாக என்ன பிருக்கண்டேன் என்று அழ்வார். அந்த பெருமாளை சேவிக்கச்சு அவருக்கு தொருப்பு நிருப்புக்கு தர்மம், இவர் பெருமாளை பார்த்துட்டேன்றதுக்கு சொல்றதுக்கு ஒரு தர்மம் எதுன்னாக்க ஸ்ரீஸ்பதித்துவம். அத்த மின்னட்டு கொண்டு சொல்றார் திருக்கண்டேன்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றேன். அப்பேற்பட்ட அந்த திருமார்பு எப்படி திரு இருக்கிற இடமாக இருந்துருக்க, ஆகையால அந்த சந்திரார்கா ஒடுநிகராய தேது ஹாரஹா அப்படின்னு, இது சந்திரார்கா விவ சந்திரனு போலையும் சூரியனு போலையும் இருந்துருக்கு பெருமாளுடைய திருமார்புல. இந்த சந்திர சூரியால் உதிக்கிற இடம் ஆகாசத்துல, ஆகாசத்துல சந்திரன் சூரியன் இருந்தாக்க இது ரெண்டு மாத்திரம் இருந்துட்டாக்கா பெரிய அழகான், அதுக்கு அதுக்கு நிறைய அந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்கணும், கிரகங்கள்லாம் தெரியணும், அப்படி இருந்தா தான் ஆகாசத்துக்கு ஒரு அழகு. அப்ப பார்த்தோம்னாக்க இப்ப அதெல்லாம் என்னவா இருக்கு? இப்ப நட்சத்திரம் எல்லாம் ஒண்ணு இல்லையா, சூரியன் சந்திரன் மாத்திரம் இருக்கன்னா ஹாரத்து உடு நிகராயதே. பெருமாள் வனமாலையை சாத்தின்ருக்கார், வைஜெயந்தி வனமாலான்னு சொல்லக்கூடிய வனமாலையை சாத்தின்ருக்கார், ஹாரம் சாத்தின்ருக்கார். அந்த ஹாரம் பார்த்தோம்னாக்க ஒடுநிகராயத்தை என்ன, அங்க நட்சத்திர சமூகம் மாதிரி இருந்திருக்கும், அத்தனை நட்சத்திரங்கள் இருக்க மாதிரி அந்த மார்பில் அப்படியே நட்சத்திரங்கள்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட உன்னுடைய வட்சஸ்ஸு தேவபெருமானுடைய வட்சஸ்ஸு இப்படி பார்த்துட்டு இதை வந்து ஒரு வேதாந்த அர்த்தத்தை கொண்டு இதை சமன்வயம் பண்ற கவியாக பெருமாள் சிருஷ்டி பண்ண சொல்றேன்.
பிரம்மாவை முதல்ல சிருஷ்டி பண்றேன், பிரம்மாவை சிருஷ்டி நாபிக மண்டலத்திலேருந்து சிருஷ்டி பண்ண பிற்பாடு இனிமேல் நீ சிருஷ்டி பண்ற வஸ்துக்கள்லாம், அதாவது அந்த மீதி என்னென்னலாம் வஸ்துக்களை சிருஷ்டி பண்ணணுமோ பஞ்சபூதங்களோ எல்லாத்தையும் நீயே சிருஷ்டி பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இப்ப எல்லா வஸ்துக்களையும் பிரம்மா சிருஷ்டி பண்ணுது. இப்படி சிருஷ்டி பண்ணச்சே ஆகாசத்தை சிருஷ்டி பண்ணணும். அந்த ஆகாசத்தை சிருஷ்டி பண்ணச்சே ஒவ்வொரு வஸ்துவையும் எப்படி சிருஷ்டி பண்றதுன்றது ஒன்று தெரியணும் இல்லையா? ஒரு வஸ்துக்கு ஒரு மாடல், ஒரு மாதிரிக்கு ஒன்று காண்பிச்சு இதே மாதிரி மீதி எல்லாம் சிருஷ்டி பண்ணிக்கோன்னு சொன்னோம்னாக்கா அதை சிருஷ்டி பண்ணிக்கலாம். ஒரு மூல ரூபம் மாதிரி ஒன்று இருந்துன்னா அதுக்கப்புறமா அதுல எத்தனையோ மாறுதல்களை இது பண்ணிட்டு பல விசேஷங்களை சேர்த்தும் அதை ரொம்ப அழகா பண்ணலாம். ஆரம்பமே எப்படி பண்றதுன்னு தெரியாத ஒருத்த முயற்சின்னு இருக்கு உனக்கு, அது எப்படி பண்றதுன்றதுக்கு ஒரு மாதிரி ஆட்டம் இருந்துதான். இது மாத்திருக்கா அப்படின்னா மாத்திருக்கேன்றது மூலம், அதாவது பல வஸ்துக்கள் உண்டாது இருக்கச்சே, அது ஒன்னை பார்த்து இன்னொன்னு உண்டாருது, அதை பார்த்து இன்னொன்னு உண்டாகச்சே, இது எதை பார்த்து இது வந்ததுன்னு சொல்லி முதல்ல பார்க்கணும்னாக்கா அந்த எதை பார்த்து வருதுன்றது அந்த மூலமாக இருக்கிற ஒன்று இருக்க அதை பார்த்து தான் மீதி எல்லாம் வரதா இருக்கும். அந்த மாதிரி இப்போ பார்த்தோம்னாக்கா இது எல்லாத்துக்கும் மூலமாக இருந்துருக்கிறது அந்த ஆகாசன்றது எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு மூலமாக பெருமாளே ஒரு மாத்திரிகையை காண்பிச்சுட்டேன். பிரம்மா நாபிலேருந்து தானே அவதாரம் பண்ணேன், அவர் மேலே இருந்துருக்கு. முதல் முதல்ல இருக்கக்கூடிய பூதங்கள்ல தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூதா ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேராபா அத்ய பிருத்வி பிருத்திவியா ஓஷதய ஓஷதீரோன்னம் அன்னாத் புருஷ. இப்படி சிருஷ்டி கிரமத்தை வேதம் சொல்றது. அப்ப அந்த பஞ்சபூதங்கள்ல முதல்ல இருக்கிற பூதம் ஆகாசம், அந்த ஆகாசத்தை சிருஷ்டி பண்ணணும். பிரம்மாவை சிருஷ்டி பண்ணிட்டு நீ சிருஷ்டி பண்ணிக்கூடா எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிக்கோன்னு சொல்லிட்டே திருமணம். எப்படி சிருஷ்டி பண்றதுன்றது தெரியல. இன்னும் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, அவ்வளவா நாம எல்லாம் நிறைய உபன்யாசம் எல்லாம் பண்றோம், அந்த உபன்யாசம் பண்ணச்சு எல்லாத்துக்கும் ஒரு மூலம் இருக்கணும். அதாவது முதல் முதல்ல ஒருத்தன் போறான் எப்படி உபன்யாசம் பண்றதுன்னு தெரியலன்னா பெரியவாள் உபன்யாசம் பண்றத நாம பார்க்கிறோம், இந்த ரோல் மாடலா வச்சுக்கிறோம். இப்போ அந்த மாதிரி உபன்யாசம் பண்ணோம், ஒரு வியாக்கியானம் எழுதுறோம். அந்த வியாக்கியானம் எழுதணும்னாக்கா பெரியவா போன வழியை பார்த்துக்கிறது, அதுக்கப்புறமா காலானுகுணமாக சப்தங்களை மாத்திக்கிறதோ அல்லது புது விசேஷங்களை சேர்த்துக்கிறதோ இதெல்லாம் நம்ம பண்றோம். இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் எல்லாம். இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரு வஸ்து சிருஷ்டி பண்றோம், இப்போ மொபைல் போன் ஒன்று சிருஷ்டி பண்றோம்னு எடுத்துனோம்னாக்கா முதல் முதல்ல யாரோ ஒரு சில குணங்களோடு கூட இருக்கிற ஒரு வஸ்துவை செங்கலாட்டம் இருக்கிற ஒரு மொபைலை அவங்க கண்டுபிடிச்சிருப்பான். அதுக்கப்புறமா ரொம்ப கையளவு இருக்கிற மாதிரி, ரொம்ப சின்னதாகவோ ரொம்ப பெருசாகவோ அதுலேயே எத்தனையோ ரூபங்கள்லாம் வரா மாதிரி சமத்துவமும் வரா மாதிரிலாம் கண்டுபிடிச்சு இதுக்கப்புறம் மேலே மேலே பண்ணக்கூடிய ஒரு வளர்ச்சி. ஆனால் எல்லாத்துக்கும் மூலமாக ஒன்று இருக்கணும். அந்த மாதிரி பெருமாள் பிரம்மாவை சிருஷ்டி பண்ணுன்னு சொன்ன பிற்பாடு அந்த பிரம்மாவுக்கு சிருஷ்டி பண்ணுறதுக்கு ஒரு மாத்திருக்கையும் இதுக்கு மூலமா இருக்கிறதுக்கு எப்படி சிருஷ்டி பண்ணணும்ன்றது தெரியப்படுத்துறதுக்கு வர்றது இருக்கு, அதை வந்து மாத்திருக்கைன்னு சொல்லி சொல்றது. அந்த மாத்திருக்கையும் காண்பிச்சு கொடுக்குறேதான். அது மாத்திருக்கை என்னதுன்னா பெருமாளுடைய திருமார்பு தான். இந்த திருமார்பே ஒரு ஆகாசம், அந்த ஆகாசத்துல சந்திரசூரியாளாக அந்த பெரிய பிராட்டியாரும் ஸ்ரீகௌஸ்துபமும் இருந்துருக்கு. அதோடு இல்லாத ஆகாசம்னாக்க நிறைய நட்சத்திர கூட்டங்கள்லாம் இருக்கணுமே, பெருமாள் சாத்தின் இருக்கிற ஹாரம், அதில் இருக்கிற முக்தாகாரம், அந்த முக்தாகாரத்தினால அவையெல்லாம் அப்படியே நட்சத்திரம் மாதிரி இருந்துட்டு அது ஆகாசமா இருந்துருக்கு. இப்படிப்பட்ட இது என்ன ஆயிடுச்சுனாக்க இதுக்கு மாத்திருக்கையாக ஆயிடுச்சு. எதுக்கு? பிரம்மா சிருஷ்டி பண்ண வேண்டிய ஆகாசத்துக்கு இது மாத்திருக்கை. இது மாத்திருக்கை புத்திரிக்கை என்ன சொல்லுவா, மாத்திருக்கை மூலமா இருக்கிறது, அதை பார்த்து டெவலப் பண்ணி வர்றது இருக்க அது புத்திரிக்கைன்னு சொல்றது. ஆகையால அந்த தேவப்பெருமாளுடைய திருமார்பு மாத்திருக்கத்தே வட்சகா உம்முடைய திருமார்பானது தாத்து பிரம்மாவிற்கு ககன விதான மாத்திருக்கா அபூத்து கிம்
இந்த ஆகாசத்தை சிருஷ்டி பண்றதுக்கு ஒரு மாத்திரிகையாக ஆச்சோ என்னமோ அப்படின்னா, இந்த மூலமாக இருக்கிற மேனஸ்கிரிப்ட் இருக்க அது மாத்திரிக்கைன்னு சொல்லுவான், அதுல இருந்து காப்பி பண்ணிட்டு வர்றது இல்ல, அதெல்லாம் பத்திரிக்கை அதுல இருந்து வர்றது. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சொல்லச்சு அந்த தேவ பெருமாளுடைய ஒரு காம்பீரியம், திருமார்பனுடைய காம்பீரியத்தை சொல்ற இந்த இடத்துல அனுபவிக்கிறார். தேவ பெருமாளுடைய திருமார்பு அத்தியாச்சரியம் ஒரு நிமிர்ந்த திருமார்பு, கம்பீரமான சேவை. அது சேவிச்சோம்னாக்க அந்த பெருமாளுடைய பரத்வத்தை தெரியப்படுத்துறது. அவர் தான் எல்லாருக்கும் தெய்வாதிராஜன், சகல் லோகத்துக்கும் ராஜான்னு சொல்லவே வேணும். அந்த திருமார்போட பெருமாளை சேவித்தாலே போறோம். யார் பறைசாற்றும்படியாக எழுந்தொள்ளிருக்கிற அந்த எம்பெருமான். இதுல இன்னொரு விஷயம் நாம பார்க்கணும், இந்த மாதிரி மாத்திரிக்கைன்னு வரைச்சு சுவாமி தேசிகனுடைய ஒரு அனுபவம். சுவாமி தேசிகன் திருக்கோவலூர்ல எழுந்தருள் இருக்கிற ஆயன், அங்க எழுந்தருள் இருக்கிற திருவிக்ரமாவதாரம் பண்ண பெருமாள், அவர் மங்களாசாசனம் பண்ற வாமனனாக இருந்திருக்கிற பெருமாள் பலி சக்கரவர்த்தியிலிருந்து வரம் வாங்கின பிற்பாடு தன்னுடைய திருவடியினால மூணு லோகத்தையும் அளக்கிறேன், ஒரு அடியினால பூலோகம் மொத்தம் அளந்துட்டு ரெண்டாவது அடியினால ஆகாசத்தை அளக்க போறது. அந்த ஆகாசத்தை அளக்கச்சே இருந்த நிலைய சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற. பக்த பிரிய பயிதா பரிவர்த்தமானே முக்தா விதான விததி தவ பூர்வமாசீது ஹராவளி பரமதோ ரசனா கலாபா தாராங்கண ததனு மௌக்திகனு புரஸ்ரீ. பெருமாள் வாமனாக எழுந்திருந்திருக்கிற பெருமாள், அவர் திருவிக்ரமனாக வளர ஓங்கி வளர வளரப்போற பெருமாள் வாமனராக இருக்கச்சே எல்லா இடத்துலையும் வித்தானம் இருக்கும். இதுவும் காஞ்சிபுரத்தில் போய் பார்த்தோம்னா ஒரு விசேஷம், எந்த இடத்துல பெருமாள் இறங்கினாலும் அதை மேற்கட்டுன்னு மேல்கட்டுன்னு சொல்லுவா, வித்தானம்னு சொல்லுவா. வித்தானம் இல்லாத பெருமாள் இறங்க மாட்டேன். பெருமாள் இறங்கினோம்னா ஒரு அஞ்சே ஒரு அஞ்சு நிமிஷம்தான் இந்த பஞ்சபர்வ உற்சவத்தில் நாலுகால் மண்டபத்தில் ஒரு அர்க்கபாத்திய ஆச்சமணி சமர்ப்பித்து ஏதோ ஒரு நிவேதனம் பண்ணுவா, திருவந்தி காப்பு நடக்கும். மொத்தம் எழுந்தருள் இருக்கிற நாள் அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே இருக்காது. அந்த அஞ்சு நிமிஷம் ஏழுருக்கிற நாழியா இருந்ததுனாக்கா கூட பெருமாள் இறங்கினேருனாக்கா மேல விதானம் அந்த மண்டபத்துல விதானம் கட்டிருப்போம். அதே மாதிரி எந்த சன்னதியில எங்க ஏழுனாலும் பெருமாளுக்கு மேல விதானம் இல்லாதவே இருக்காது. இப்ப இவர் பெருமாள் தானே வாமனன், இப்ப மேல விதானமாக இருந்துருக்கு. இந்த விதானம் இதெல்லாம் ஆதிசேஷனுடைய இது, உடையா சென்னால் குடையா இருந்தால் சிங்காசனமானாக்கா ஆதிசேஷனுடைய கைங்கரியம் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான ஒரு கைங்கரியம். இப்ப கொடை பெரிய பெரிய கொடையை சமர்ப்பிச்சுட்டு போறே ஆகையால ஆதிசேஷனுடைய கைங்கரியம் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. இங்க இறங்கின பிறகு கொடைக்கு காரியம் இல்லையே, இப்ப என்ன பண்ணுன்னா அங்க மேல்கட்டா இருந்துட்டு இருக்கேன். ஆகையால இந்த ஆதிசேஷனுடைய கைங்கரியம் எந்த சமயத்திலயும் குறவில்லாத இருக்கும். அப்ப மேல்கட்டா இருந்துட்டு இருக்க மாதிரி வாமனரும் பெருமாளா போயிட்டு அப்படின்னால இவருக்கு மேல்கட்டாக ஆகாசம் இருக்க ஆதிசேஷனே ஆகாச ரூபத்துல இருந்துட்டு மேல்கட்டாக இருந்துட்டு இருக்கான். இப்ப இந்த மேல்கட்டல பார்த்தோம்னாக்கா அதுல பூவெல்லாம் இருக்கும், திரமன் இருக்கும், எல்லாம் இருக்கும் இந்த மேல்கட்டல. அந்த மாதிரி அந்த விதானத்துல வரைச்சு சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் இவைகள்லாம் இருந்துட்டு இருக்கின்றன. அப்படி முதல்ல இருந்துட்டு இருக்கான். முக்தா விதான விததி தவ பூர்வமாசீது. இவர் பெருசா வளர்றதுக்கு முன்ன அந்த மாதிரி இருந்துதான். அப்படியே மேல மேல ஆகாசத்தையும் தாண்டி பெருமாள் அப்படியே வளர்ந்துட்டே வரையறான். அதே அந்த விதானமே என்ன எடுத்துன்னா ஹராவளி, பெருமாள் திருமார்பில் சமர்ப்பிச்சுருக்கிற ஹாரமா எடுத்தோம். இன்னும் வளர்றான் வரமதோ ரசனா கலாபகான், அவர் இடுப்புல கட்டிக்கிற ஒட்டியானமா எடுத்தோம். தாராகணஹா, இதெல்லாம் அந்த தாராகணஹா அந்த நட்சத்திர கூட்டங்கள்லாம் அந்த ஒட்டியானம் கட்டினவனாக்க அந்த ஒட்டியானத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ முத்துக்கள் மாதிரி அதெல்லாம் ஆயிடுத்தான். இப்போ ஹாராவளி முத்து ஹாரமாச்சு,
அது முதல்ல வந்து விதானமா இருந்தது, அதுக்கப்புறமா ஹாரமா ஆச்சு, இன்னும் கொஞ்ச தூரம் ஆன உடனே இடுப்புல கட்டிக்கிற ஒட்டியானமா எடுத்து எப்படி ஆயிடுத்து. அப்புறமா பார்த்தனா ததனு மௌக்திக நூபுரஸ்ரீ, கடைசியில அந்த நூபுரம்னு சொல்லக்கூடிய திருவடியில சமர்ப்பிக்கக்கூடியதான தண்டை அப்படி ஆயிடுப்பான். அதாவது பெருமாள் அப்படி வளர்ந்துட்டார், இது ஒரே ரூபத்துல தான் இருந்துட்டு இருக்கு ஆகாசங்கள்லாம். அந்த மாதிரி ஆழ்வார் ஆச்சாரியாளுடைய மங்களாசாசனம் அப்பேற்பட்டது. அதே மாதிரி பெருமாளுடைய திருமார்பு, தேவ பெருமாளுடைய திருமார்பு பிரம்மா ஆகாசம் மாதிரி இந்த சந்திர சூரிய ரூபமாக பெரிய பிராட்டியாரும் ஸ்ரீகோஸ்துபமும் விளங்க இத்தனை ஹாரங்கள்ல இருக்கிற முத்துக்கள் எல்லாம் அந்த ஆகாசத்துல இருந்துட்டு இருக்கிற நட்சத்திர கூட்டம் மாதிரி விளங்க பிரம்மாவை சிருஷ்டி பண்ணுன்னு சொல்லச்சே தன் பையனா போயிட்டு அப்படின்னால எப்படிடா சிருஷ்டி பண்ணுவேன்னு முழிச்சுட்டு இருக்கிறதுக்கு எதுவார் இந்த மாதிரி ஆகாசத்தை சிருஷ்டி பண்ணுன்னு சொல்லி கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்குன்னு ஒரு கவியாகவும் வேதாந்தார்த்தத்தையும் நமக்கு தெரியப்படுத்தி நம்மளையும் ஒரு சந்தோஷப்படுத்தி அனுபவிக்கும்படியாக பண்ற ஆழ்வான் இந்த ஸ்லோகத்துல. சிந்தாதுகன மாத்ருகா பூது வக்ஷஸ்தே வரத வரேண்யயத்ர நாமம் பத்மாயா முகமத கௌஸ்துபஷ்ட ஜாதௌ சந்திராக்காவுடு நிகராயதே துஹாரஹா. அப்பேற்பட்ட தேவ பெருமானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். சுவாமி எம்பெருமானார் பிரார்த்தனை பண்ணார் ஸ்ரீரங்கத்தில், ஸ்ரீமன்னு ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுதினம் அனுபத்ரவாம் அனுதினம் சம்வர்த்தயா என்பதாக. அந்த ஸ்ரீரங்கத்துக்கு உண்டான ஒரு லக்ஷ்மி சோபை அனுபத்ரவாம் அனுதினம் சம்வர்த்தயா, அதுக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் வளரும்படியாக பண்ணணும்னு சொல்லி யார்கிட்ட பிரார்த்தனை பண்றதுன்னா அந்த பிராட்டியோடு இருந்துருக்கிற திவ்ய தம்பதியின் இடத்துல தான் பிரார்த்தனை பண்றார் பெருமானார். இப்ப எல்லாம் எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் இந்த வாக்கியத்தை சொல்லாதவாளே கிடையாது. ஸ்ரீமன்னு ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுதினம் அனுபத்ரவாம் அனுதினம் சம்வர்த்தயா, அனுபத்ரவாம் அனுதினம் சம்வர்த்தயான்றத சொல்லாதவாளே கிடையாது. இப்ப ஸ்ரீரங்க ஸ்ரீக்கு தானே சொன்னார் வீதி ஊருக்கெல்லாம் பத்தி ஒன்றும் சொல்லலையேன்னு நினைக்கலாம் நாம, அப்படி இல்லை. ஸ்ரீரங்கன்றது உபலக்ஷணம், எல்லா திவ்ய தேசத்தையும் தான் ஒரு குறையும் இல்லாத மங்களாசாசனம் இருக்கணும், நித்திய நித்தியம் அந்த வைபவங்கள் வளர்ந்து வரணும் எல்லா திவ்ய தேசங்கள்லையும்னு எம்பெருமானார் பிரார்த்தனை பண்ணார். ஒன்னானப்பட்ட ஸ்ரீரங்கத்தில் பங்குனி உத்தரோத்சவம் இப்போ நடைபெற வேண்டிய ஒரு சன்னிவேசம், அந்த உற்சவம் நடைபெறலைன்னு சொல்லி பார்த்தோம்னா எவ்வளோ மனசுக்கு கஷ்டமாக இருக்குன்றத நாம் தான் பார்க்கணும். அந்த திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேரும் இந்த சரணாகதி தத்துவத்தை பிரகடனம் பண்ணிட்டு எழுந்தருள் இருக்கிற அந்த திவ்ய தம்பதிகள் ஒரு சேர எழுந்தருள் இருக்கிற ஒரு சேவையை இந்த வருஷம் நம்மளால் சேவிக்க முடியாதுன்னாக்கா நம்மளாம் எவ்வளோ பாப்பம் பண்ணியிருக்கோன்றத தான் பார்க்கணும். ஆகையால் இப்படிப்பட்ட ஒரு க்ஷோபம் இந்த கலக்கங்கள்லாம் போகும்படியாக பெருமாள் தான் அனுகிரகம் பண்ணோம். அது கட்டாயம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் போகணும்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுண்டு நாமும் மறுபடியும் இப்படிப்பட்ட விபவங்களோட பெருமாளை சேவிக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.